தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் மனிதர்களை கொன்றாலும் மற்ற அனைத்தையும் குணப்படுத்துவதாக இந்தி நடிகை கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தை வீழ்த்த தயாரிக்கப்பட்ட வைரஸ் என்றும் கொரோனாவை தனது டுவிட்டர் பதிவில் அவர் விமர்சித்துள்ளார். காயம்பட்ட பூமி கொரோனா காரணமாக குணமடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பூமியை காக்க சில யோசனைகளை கூறியுள்ள கங்கனா ரணாவத் முயல் போன்றவை இனப்பெருக்கம் செய்வதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து வரும் விமானங்களுக்கு ஹாங்காங் தடை விதித்துள்ளது. நாளை முதல் மே 3 வரை விமானங்கள் அனுமதிக்கப்படாது என்று ஹாங்காங் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தினமும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மும்பையில் இருந்து வரும் விஸ்தாரா விமானத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் நாட்டு விமானங்களும் வரக்கூடாது என்று ஹாங்காங் அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கவுண்டர்கள் அமைத்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதனை ஏற்று தடுப்பூசி செலுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்தள பாதை வசதியுடன் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். நாடு முழுவதும் மருத்துவ ஆக்சிஜனுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் எனும் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே துறை அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தீவிர சுவாசக் கோளாறு உள்ளவர்களுக்கு ஆக்சிஜன் வழங்கி மருத்துவர்கள் உயிர் காத்து வருகின்றனர். இதனால் பல இடங்களுக்கு ஆக்சிஜன் விரைவாக தேவைப்படுகிறது. மராட்டியத்தில் உள்ள ஆலையில் இருந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு திரவ ஆக்சிஜன் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை விரைவாக அனுப்ப வேண்டியுள்ளது. இதற்காக ரயில்வே துறையிடம் கோரிக்கை வைத்த மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச அரசுகள் ஆக்சிஜன் போக்குவரத்திற்கென சிறப்பு ரயில்களை கேட்டுக் கொண்டன. அதை பரிசீலித்த ரயில்வே துறை நாடு முழுவதும் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்களை இயக்க முடிவெடுத்துள்ளது. இதற்கென தடையில்லாமல் ரயில்கள் செல்லும் தடங்களை ரயில்வே கண்டறிந்து வருகிறது. பிரபல இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 800 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ள முத்தையா முரளிதரன் தற்போது IPL போட்டிகளின் காரணமாக இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்துள்ளார். முரளிதரன் தனது 49வது பிறந்தநாளை நேற்று முன்தினம் கொண்டாடினார். இந்நிலையில் அவருக்கு நேற்று இரவில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதே நோய் காரணமாக அவருக்கு ஆஞ்சியோ பிளாஸ்டிக் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள மருத்துவமனை இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் கூறியுள்ளது. பிரிட்டனில் முழுவதும் ரோபோவால் இயக்கப்படும் தானியங்கி கப்பல் தனது பயணத்தை தொடங்க உள்ளது. மேஃப்ளவர் என்ற அந்த கப்பல் கடந்த செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த 6 மாத காலமாக சோதனை முறையில் இயக்கப்பட்டு வந்தது. இம்மாதம் அட்லாண்டிக் பெருங்கடலை இந்த கப்பல் கடக்க உள்ளது. 9.73 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த தானியங்கி கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது. கடலில் பயணிக்கும் போது பெரிய மீன்கள் உள்ளிட்ட தடைகள் வந்தால் ரேடார் மூலம் அதை உணர்ந்து அதற்கேற்றபடி பயண வழியை இந்த கப்பலையே மாற்றிக்கொள்ளும். சூரிய ஒளியிலிருந்து சக்தி பெற்று செயலாற்றினாலும் தேவைப்படும்போது பயன்படுத்திக் கொள்ள டீசல் என்ஜினும் இதில் உண்டு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ரயில்வே தண்டவாளத்தில் தவறி விழுந்த சிறுவனை ரயில்வே ஊழியர் ஒருவர் ஓடிச் சென்று காப்பாற்றிய காட்சி வெளியாகியுள்ளது. மும்பையில் உள்ள வங்கனி ரயில் நிலையத்தின் 2வது நடைமேடையில் இருந்து சிறுவன் ஒருவர் தண்டவாளத்தில் தவறி விழுந்தார். அப்போது அவ்வழியாக விரைவு ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ரயில்வே ஊழியர் ஒருவர் உடனே ஓடிச் சென்று சிறுவனை மீட்டு நடைமேடையில் விட்டார். பின்னர் அவரும் நடைமேடையில் ஏறினார். அடுத்த நொடியே விரைவு ரயில் தண்டவாளத்தை கடந்து சென்றது. நடிகர் மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக நடிகர் மன்சூர் அலிகான் மீது வடபழனி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மன்சூர் அலிகான் மனு தாக்கல் செய்துள்ளார். கொரோனா தடுப்பூசி குறித்து உள்நோக்கத்துடன் எந்த அவதூறு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.